தாமசம், இந்த குணம் திங்கள் திங்கள் புதன் சனி இந்த மூணு நாளும் அதிகாலை அதிகாலை 6 மணில இருந்து 7.5 மணி வரைக்கும் தாமச குணம் தான் நமக்கு நடக்கும். 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிடும். இந்த 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இது மாறிட்டே இருக்கும். எப்போ நீங்க திங்கக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா நீங்க தாமச குணத்துல தான் இருப்பீங்க. புதன்கிழமை காலையில பாருங்க, தாமச குணத்துல தான் இருப்பீங்க. அதே மாதிரி சனிக்கிழமை காலையில பாருங்க, தாமச குணத்துல தான் இருப்பீங்க. இந்த மணிக்குள்ள இருப்பீங்க. இதுக்கப்புறம் மாறிடும், சாத்விகத்துக்கு போயிடும். அடுத்தாக்குல 1.5 மணி நேரம் கழிச்சு ராஜசத்துக்கு மாறிடும். இப்படி போய்கிட்டே இருக்கும். ஆனா ஸ்டார்ட் ஆகுறது இந்த குணத்துல இந்த கிழமையில மாறிட்டு இருக்கும். அடுத்தாக்குல பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை, வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா சாத்விகத்துக்கு வந்துடும். இப்போ 6 to 7.5 காலையில செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாள்லயும் ராஜச குணத்துல இருக்கும். சனி ஞாயிறு மட்டும் இல்ல, அதுல ஞாயிற்றுக்கிழமை வியாழனுக்குள்ள சேர்ந்தோம் சரியா. இப்போ இந்த அடிப்படையில 6 to 7 இந்த கிழமைகள்ல காலையில சாத்விகம், அதே மாதிரி செவ்வாய் வெளியில ராஜச குணம், 6 to 7 காலையில இதுல ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்க இந்த அடிப்படையில இது சுழற்சி ஆகிட்டு இருக்கும். இந்த சுழற்சியை கண்டிப்பா பார்க்கணும். பார்க்காம நமக்கு அடுத்தடுத்த கதைகள் புரியாது. இப்போ இந்த காலையில 6 to திங்கக்கிழமை தாமச குணத்துக்கு பதிலாக சாத்விக குணம் வந்துட்டா நம்ம உடல் ரீதியாக குண ரீதியான பிரச்சனைகள், மனோவியாதி, இது மனோவியாதினா அதிகமாக காமிக்கும். இந்த இந்த விஷயத்துக்கு போயிட்டீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் இதில் தான் மாட்டிட்டு முடிப்பாங்க. மூணு குணத்துல தான் மாட்டிட்டு முடிப்பாங்க. முழு மனவியாதியும் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த மனவியாதியில் வந்து நிறைய இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அது சைக்காலஜி படிக்கிறவங்கள்ட்ட நீங்க போய் கொஞ்சம் உட்காந்து பேசுனீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் அப் டு பாட்டும் சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே தான் மாறும். இந்த மூணு குணத்துல தான் மாறும். இதோட விரிவாக்கம் இந்த மணியை மட்டும் முதல்ல நோட் பண்ணிக்கிங்க. இதோட சுழற்சியை நான் அடுத்தாக்கில் சொல்லித்தரேன். இது அப்படியே நீங்க வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த அடிப்படையில் இது சுழற்சி ஆகிட்டே இருக்கும். 6 to 7.5 வரைக்கும் திங்கள் புதன் சனி இந்த மூணு கிழமையிலையும் தாமசம் ஒரு ராஜசம். அதுக்கப்புறம் 7 to 9 பாருங்கள் சாத்விகம் வந்துடும். 9 to 10 பாருங்கள் ராஜசம் வந்துடும். இப்படி சுழற்சியிலே இருக்கும்.